வணக்கம் வாழ்க தமிழுடன் வண்ணத் தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்ப நீங்க பாக்குறத அந்த முதல் புத்தகம்
இந்த செய்தியை சொல்லுவாங்க. இது உண்மையா இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகி மேல குண்டு வீச்சு 1945 ஆகஸ்ட் 6 ஆகஸ்ட் 9 இந்த ரெண்டு நாள்ல. இந்த பக்கம் ஒல்லியா இருக்கிறதுக்கு பேரு அமெரிக்க ராணுவம், அமெரிக்க அரசாங்கம் வச்ச பேரு லிட்டில் பாய். அந்த பக்கம் குண்டா இருக்கிற அணுகுண்டுக்கு பேரு ஃபேட்மேன். இப்படிதான் பேரெல்லாம் அழகாவே வச்சிருக்காங்க. ஆனா அது போட்டதுனால என்ன ஆச்சு தெரியுமா? இப்படி அந்த ஊரே பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இப்படி அழிஞ்சு போச்சு. எல்லா கட்டிடம் தரைமட்டம் ஆயிடுச்சு. அங்குள்ள மக்கள் எல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சு கலந்து காணாம போயிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க. இதுதான் அந்த படங்கள். ஒரு செய்தித்தாள் செய்தி வெளியிட்டான்,
இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.